பொன்முடியில பொண்ணு இருக்கு, சிகாமணியில மணி இருக்கு, அப்புறம் எங்க அவர்கிட்ட மணி இல்லாம இருக்குமான்னு கேட்டாங்க. 40-50 கோடி ரூபா 50,000 கோடி வரைக்கும் சேர்த்துட்டா சொல்றாங்க. நீதித்துறை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக ஊழல் மீது கடுமையா நடவடிக்கை எடுத்துட்டு வருது. அதோட முதல் படிக்கட்டுல தான் ஒரு 3 மாசம் ஆனந்த வெங்கடேஷ் சொன்னது. நடு கோர்ட்ல பாதி பேர் கேபினெட்ல ஜெயிலுக்கு போனாங்கன்னா அப்புறம் கேபினெட் மீட்டிங் இன்னைக்கு ஜெயில தான் நடத்தணும், ஊழல் தான் நடத்த முடியும். ஏன்னா அவங்க கட்சியில 10 பேர் ஜெயிலுக்கு போறாங்க. இப்போ பெயர் நினைக்கிறது இவர் கவர்னர் ஆர்டர் போட்டார். இது அதிமுக ஒன்றும் குறைஞ்சது இல்லை. இதுல 7 பேர் போனா அது 8 பேர் போவாங்க. அதனால அதிமுக பயில ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு என்ன பண்ணிடணும். அதிமுக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணிடணும். மந்திரி சபை அடுத்தது தங்கம் தென்னரசு, KKSSR இவங்க லைன் கட்டி நிக்கிறாங்க. ஸோ இது டிஎம்கே ஏடிஎம்கே இந்த தீர்ப்புனால ரெண்டு கட்சிக்குமே பாதகம். ஏன்னா முதல்ல அண்ணாமலை சொல்லிட்டாரு ரெண்டுமே ஊழல் கட்சிங்க, ரெண்டுமே வேணாங்கன்னு. இப்ப அண்ணாமலையுடைய வாக்கு உண்மை ஆயிட்டு வருது. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு ஜட்ஜி வீட்டுல 1 வாரம் பவரை கட் பண்ணாங்க, தண்ணிய கட் பண்ணாங்க. அந்த ஜட்ஜி ஓட்டல போய் தங்கிட்டாரு. அரசியல் பதவியில உட்கார்ந்தா எல்லாம் பண்ணுவாங்க. கலைஞராலேயே 2 தடவை ஆட்சியை பிடிக்க முடியல. 5 வருஷம் டிஎம்கேனா 5 வருஷம் ஏடிஎம்கே மாத்தி 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 தான் வரப்போகுது. இப்ப அடுத்த தடவை ஏடிஎம்கே வருமா பிஜேபி வருமாங்கிறது கேள்வி. திமுகவோட ஆட்சி முடிவுக்கு வரும். எம்ஜிஆர் வந்து திமுக விட்டு விலகி போன போது முதல்ல அவர் கேட்ட கேள்வி கணக்கு எங்கே அப்படின்னு தான் கேட்டார். அடுத்த துறைமுகம் ரெடியா இருக்காரு, செந்தில் பாலாஜி ஆல்ரெடி உள்ள இருக்காரு, பொன்முடி இருக்காரு. இந்த மாதிரி மக்கள் மத்தியில உங்களோட செல்வாக்கை நீங்க இழக்கிறீங்க. நாளைக்கு பாராளுமன்ற தேர்தல் 40-40 அப்படிங்கிற கணக்கெல்லாம் வச்சுக்க முடியாது. 10 வந்தா அதிகம். TN News 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பொன்முடிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க உயர்நீதிமன்றம். இதை எப்படி பாக்குறீங்க சார்? 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கைப்பற்றியது. அறிஞர் அண்ணா தான் முதலமைச்சர் ஆனார். அப்புறம் கலைஞர் முதலமைச்சர் ஆனார். அப்புறம் கலைஞர் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார். ஸ்டாலின் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 3வது முதலமைச்சர். 67 திமுக வந்த ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழல் வழக்கில் கைதாகி சிறைக்கு செல்லும் முதல் தலைவர் என்ற பெருமையை பெறுகிறார் பொன்முடி. முதல் தலைவர் இதுக்கு முன்னாடி யாருமே இல்லை. கலைஞர் மீது சர்க்காரிய கமிஷன் போடப்பட்டது. சர்க்காரிய கமிஷன் விஞ்ஞான ஊழல் என்று சொல்லப்பட்டது. இருந்தாலும் இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சதுனால அது பிசு பிசு போச்சு. அதற்கு பிறகு கலைஞர் மீது பல்வேறு ஊழல் குற்ற சாட்டுகள் வைக்கப்பட்டன. மேம்பால ஊழல், ஜெயலலிதா கைது பண்ணாங்க கலைஞரை, பெரிய ப்ரொடெஸ்ட் ஆச்சு, கலைஞரும் ஜெயலலிதா கைது பண்ணாங்க. இது எல்லாமே வந்து சட்டத்தின் முன்பு நிரூபிக்கப்படலை. கலைஞர் மீது ஜெயலலிதா என்ன வழக்கு போட்டால் கூட எதுவுமே நிரூபணாலை. திமுக அமைச்சர்கள் மீது என்ன வழக்கு ஜெயலலிதா போட்டால் கூட எதுவுமே நிற்கலை. இந்த கை 60 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஒரு திமுக மீதும் குற்றச்சாட்டு இருந்ததை தவிர நிரூபணமாகி வழக்கு பாதகமாக முடிஞ்சு சிறைக்கு அழைக்கப்படவில்லை. அந்த வகையில் முதல்ல திமுகவுக்கு ஒரு பெருமை தேடி கொடுத்தவர் கௌதமி சிகாமணி என்கிற பொன்முடி. அதை யாராவது கேடிக்க சொன்னாங்க, பொன்முடியில பொண்ணு இருக்கு, சிகாமணியில மணி இருக்கு, அப்புறம் எங்க அவர்கிட்ட மணி இல்லாமல் இருக்குமான்னு கேட்டாங்க. 40-50 கோடி ரூபா 50,000 கோடி வரைக்கும் சேர்த்துட்டா சொல்றாங்க. இது என்னன்னா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ஊழல்ங்கிறது ஒரு தேர்தலில் ஒரு பிரச்சாரமாக பயன்படுத்தப்படும். ஜனங்க சரி இந்த வாட்டி அவருக்கு போடுவோம், இந்த வாட்டி இவருக்கு போடுவோம், இவர் பெட்டராக பார்ப்போம் அப்படின்னு தேடுவாங்களே தவிர ஊழலுக்கு எதிராக எந்த அரசியல் கட்சியுமே திமுக அதிமுக காங்கிரஸ் உண்மையாக செயல்பட்டதில்லை. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரல, ஆனால் நம்ம அது ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் நீதிமன்றங்கள் 3வது கண்ணா செயல்படுது. இத்தனை நாளா ஒரு ஆளும் கட்சிக்கு எதிர்ப்பா இருக்கிறது எதிர்கட்சி தான். பாராளுமன்றத்துலனா எதிர்கட்சி, சட்டசபைனா எதிர்கட்சி. இப்போ அறிவிக்கப்படாத எதிர்கட்சியா இருக்கிறது நீதித்துறை. எங்கெங்க தப்பு நடக்குது, அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை. தே ஆர் நாட் ஆன்சரபிள் டு த பப்ளிக். இருந்தாலும் நீதித்துறை என்பது
நம் இந்தியன் கான்ஸ்டியூஷனை தாங்கி நிற்க நாலு வால்ல ஒரு வால், அது நாலு சுவர் தாங்கி நிற்குது. அதில் இந்தியாவுக்கு ஒரு சுவர் நீதிமன்றம். அந்த நீதிமன்றம் கடுமையாக பார்க்க தொடங்கிவிட்டது ஊழல் குற்றச்சாட்டுகளை. ஏன்னா மக்கள் படுற கஷ்டத்தை நீதிபதிகள் உணர்றாங்க. இப்போ ஒரு மெட்ராஸ் வெள்ளத்தில் வந்து ஒரு ஆயில் கலந்ததுன்னா கேள்வி கேட்குறாங்க. ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தை ஸ்விம்மிங் பூலில் இறந்து எடுத்து போச்சுன்னா கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு உரிமை உண்டு. ஏன்னா மக்கள் பாதுகாக்கிறது ஆளுங்கட்சி மட்டும் இல்லை, மக்களை பாதுகாக்க நீதித்துறைக்கு உரிமை உண்டு. ஸோ நீதித்துறை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக ஊழல் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு வருது. அதோட முதல் படிக்கட்டில் தான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஆனந்த வெங்கடேஷ் சொன்னது. நடு கோர்ட்டில் 3 நாளாக நான் தூங்கலைங்க, இந்த 3 கேஸை வந்து கிழமை நீதிபதம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த கேஸில் அவர் சொல்ல, அது ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஆனந்த் வெங்கடேஷுக்கும் இன்றைக்கு வந்த தீர்ப்புக்கும் ஸ்தான பிராப்தியே கிடையாது, அது வேற ஊழல். எப்படி இடி வேற அவர் மேலே இருக்கும், அந்த மாதிரி வேற ஊழல், இது வேற ஊழல். 4-5 ஊழல் வழக்கு இருக்கு. ஸோ இந்த வழக்கில் முதல் பெருமை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், அதுவும் திமுக ஆட்சியில் ஊழல் செஞ்சு திமுக ஆட்சியில் தண்டனை பெற்று சிறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு பெற்ற ஒரு தலைவராக பொன்முடி கருதப்படுகிறார். ஏன் சார் இதுக்கு முன்னாடி யாருமே டிஎம்கேலேருந்து லஞ்ச ஊழலில் கைதாகலையா? செந்தில் பாலாஜி கைதாகிருக்கார், ஆனால் திமுக ஊழலில் அதிமுக காலத்தில் செல்வ கணபதி கைதாகிருக்கார், பதவியை தொடர்ந்திருக்கார், அதுவும் அதிமுக. இந்திரகுமாரி கைது செய்யப்பட்டார், பதவியை துறந்தார், அதுவும் அதிமுக. அதிமுக தப்பு பண்ணிட்டு வந்தவங்க தான் திமுக மாட்டிக்கிறாங்க. ஆனா இது 1996-2001 திமுக ஆட்சியில் பண்ண தவறுக்கு அதே திமுக ஆட்சியில ஒரு தண்டனை பெறதுங்கிறது இது நம்ம உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த கேஸ் எல்லாம் கீழ் லெவல்லே நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. கீழமை நீதிபதி லெவல்ல எல்லாம் சரி கட்டி எல்லாம் முடிச்சு க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சுன்னு. ஆனா உயர் நீதிமன்றங்கள் அவ்வளோ சீக்கிரம் நீங்க காதில் பூசுத்த முடியாது. கீழமை நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை படிச்சு பார்த்து தப்பா ரைட்டான்னு சொல்லக்கூடிய உரிமை உயர் நீதிமன்றங்களுக்கு உண்டு. எப்படி ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் டீச்சர் சரியா பாடம் எடுக்கலைன்னா ஹெட்மிஸ்டரோ பிரின்சிபலோ கூப்பிட்டு திட்டி ஒழுங்கா பண்ண வைக்கிறாங்களோ அதே மாதிரியான உரிமை உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு உண்டு. ஏன்னா இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தான் நாளைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக போறாங்க, இதான் ரூட் அவங்களுக்கு. ஆகவே சர்வ ஜாகிரதையாக நடந்துக்கிறாங்க. இந்த ஜெயச்சந்திரன் கேஸ்ல என்ன நடந்தது, மாண்புமிகு நீதி அரசர் இந்த கிழமை நீதிபதி மாத்தை பண்ண வழக்கு பொய்யானது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கார். இந்த தீர்ப்புல நான் 2 விஷயமா பாக்குறேன். ஜெயலலிதாவை ஊழல் ராணி ஊழல் ராணி ஊழல் ராணின்னு சொன்னீங்க, அந்த அம்மா மேல வழக்கு தொடர்ந்த ஆர்எஸ் பாரதி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு, தண்டிக்கப்பட்டார், இறந்து போயிட்டாங்க. சரி, இப்ப அதே ஊழல் நீங்க பண்ணிருக்கீங்க, உங்க கட்சியில முக்கியமான அமைச்சர் ஒருத்தர் பண்ணிருக்காரு, இன்னும் 4-5 அமைச்சர்கள் மாட்ட போறாங்க. நீ எந்த மூஞ்ச வச்சு நடத்த தேர்தல்ல அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்ல போறீங்க? சொல்ல முடியாது. ரெண்டாவது, அதிமுகவை வந்து வேண்டான்னு தான் மக்கள் திமுகவை தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா நீங்க சொன்னீங்க, நான் நேர்மையான அரசாங்கத்தை கொடுப்பேன், வெளிப்படையான அரசாங்கத்தை கொடுப்பேன், ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு மக்கள்கிட்ட வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்தீங்க. இலவச வாக்குறுதி, ஃப்ரீ பஸ்ஸு, அதான் ஓசின்னார பொன்முடி, அந்த ஓசி பஸ்ஸு, அப்புறம் எல்லாருக்கும் 1000 ரூபா, இதெல்லாம் கொடுத்த வாக்குறுதிகள், அதை நம்பி ஜனங்க போட்டு போட்டாங்க. ஆனால் கலைஞராலேயே 2 தடவை ஆட்சியை பிடிக்க முடியல. 5 வருஷம் டிஎம்கேனா 5 வருஷம் ஏடிஎம்கே மாற்றி 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 தான் வரப்போகுது. இப்போ அடுத்த தடவை ஏடிஎம்கே வருமா பிஜேபி வருமாங்கிறது தான் கேள்வி. திமுகவோட அரசியல் வாழ்வு அஸ்தமனமாகாது, ஆட்சி முடிவுக்கு வரும். 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவுக்கு வருமா வாய்ப்பு இருக்கு, அது ஒரு பக்கம் பார்க்கணும். ரெண்டாவது, திமுக வந்து ஒரு ஒரு ஊழல் கட்சின்னு எப்பவுமே பேசப்படுற கட்சி. எம்ஜிஆர் வந்து திமுக விட்டு விலகி போன பொழுது முதல்ல அவர் கேட்ட கேள்வி, கணக்கு எங்கே அப்படின்னு தான் கேட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, 1971 வெளியில வந்தவொடனே முதல்ல கேட்ட கேள்வி கணக்கு எங்கே. எம்ஜிஆர் தான் சர்க்காரியா கமிஷனுக்கு அடி போட்டவர், கவர்னர்கிட்டையும் ஜனாதிபதிட்டையும் கம்யூனிஸ்ட் தலைவர் கல்யாண சுந்தரத்தோட போய் பார்த்து மனு கொடுத்து திமுக மேல நடவடிக்கை வச்சார். அப்பல இருந்தே
அதிமுக வந்து திமுக ஊழல் கட்சி ஊழல் கட்சி ஊழல் கட்சி சொல்லி சொல்லி ஒரு முத்திரை குத்திருச்சு. ஆனா அதை மாத்தி அதிமுக ஊழல் கட்சியும் திமுக பிரச்சாரம் பண்ணி ஜெயலலிதாவை அதில் மாட்ட வச்சு டான்சிலாண்டில் மாட்டிக்கிறாங்க, சொத்து குழுப்பில் மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா திமுகவும் அதிமுகவும் ஒரே தராசு, ஒரே குட்டையில் ஒரு இரு மட்டைகள் அப்படின்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன மாதிரி இது எல்லாருக்குமே தெரியும். சரி, ஜனங்களுக்கு தெரியாதத்தை நம்ம ஒன்றும் சொல்ல, ஆனால் ஜனங்க ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. சரி, திமுக அண்டர் ஸ்டாலின் மாறுமோ, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமோ, டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ, நல்ல ஆட்சி கொடுப்பாரோ, ஒரு வாட்டி கொடுத்து பார்க்கலாமே அப்படின்ற பல்வேறு எண்ணங்களில் ஆட்சியை ஒப்படைச்சாங்க. ஆனால் என்ன நடந்து போச்சு, இன்கம் டேக்ஸ் ரெய்டு, அந்த ஊழல், இந்த ஊழல், அடுத்து ஒரு 6-7 மந்திரி லைனில் நிற்கிறாங்க. அடுத்து துரைமுருகன் ரெடியாக இருக்கார், செந்தில் பாலாஜி ஆல்ரெடி உள்ளே இருக்கார், பொன்முடி இருக்கார். இந்த மாதிரி போது மக்கள் மத்தியில் உங்களோட செல்வாக்கை நீங்கள் இழக்கிறீங்க. நாளைக்கு பாராளுமன்ற தேர்தல் 40-40 அப்படிங்கிற கணக்கெல்லாம் வச்சுக்க முடியாது, 10 வந்தால் அதிகம். ஏன்னா ஜனங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது, சோசியல் மீடியானால கிராமத்து ஊர் கோடி கிராமத்து மக்கள் கூட தமிழ்நாடு அரசியல ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களை ஏமாற்றவே முடியாது. எல்லா ஜனங்களுக்கும் இந்த நியூஸ் உடனடியாக கிராமத்துலேருந்து எனக்கு ஃபோன் கால் வருது, என்னங்க நடக்கும் பொன்முடிக்குன்னு. நான் ஏன்னு கேட்டேன், எங்கள் ஊருக்கு கிராமத்து புதுசாக என்னங்க ஆமா இருக்குன்னு கேட்குறாரு. எப்படி நான் தான் நேற்று யூடியூப் பார்த்தேன்ன்றார். ஸோ மக்களிடம் ஒரு நல்ல ஒரு ஒரு அரசியலை பற்றிய புரிந்துணர்வு அதிகமாகிட்டு வருது, அது திமுகவுக்கு ஆபத்து. சார், இப்போ மூத்த தலைவர், அதாவது திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர் கலைஞர் காலத்திலேருந்தே இருந்தார் பொன்முடி, இப்போ அவர் வந்து சிறைக்கு செல்ல போகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இதுக்காக முதலமைச்சர் ஏதாவது அடுத்த கட்ட நகர்வா என்ன எடுப்பார்? சரி, முதலமைச்சர் என்ன பண்ணுவார் அடுத்தது? இப்போது ஒத்த ரெண்டு பேர்னா பரவாயில்ல, செந்தில் பாலாஜி உள்ளே போயாச்சு, இப்போ வந்து பொன்முடி கேட்ட அந்த வாழ இருக்கார், சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டே கொடுத்ததுன்னா ஜெயிலில் போகிற தப்பிக்கப்படும், இல்லைன்னா ஜனவரி 22 சிறைக்கு அனுப்பப்படும், ஒரு 3 வருஷம் அவரும் ஒரு மனைவியும். அடுத்தது ஏவா வேலு, ஜெகத் ரட்சகன், துரைமுருகன் லைன் கட்டி நிற்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா மந்திரி சபை. அடுத்தது தங்கம் தென்னரசு, KKSSR இவங்க லைன் கட்டி நிற்கிறாங்க. 35 பேர் 20 பேர் ஜெயிலுக்கு போனா அப்படி எப்படிங்க கட்சி நடத்த முடியும்? திமுக ஆட்சியோட நிலைமை எப்படி இருக்கும்? நிலைமையை விடுங்க, கட்சி எப்படி இருக்கும்? கட்சியின் நிலைமை எல்லாம் அடுத்த கேள்வி. எப்படி மக்களிடம் எப்படி நீங்க போய் சந்திப்பீங்க? இதுக்கு மத்திய அரசாங்கம் இப்ப யாரோ சொன்னாங்க பொன்முடி நடவடிக்கை பழிவாங்கும் நடவடிக்கை, ஜெயச்சந்திரன் என்ன பிஜேபியா, மாண்புமிகு நீதிபதி பிஜேபியா, நீதிமன்ற அவமதிப்புக்கு சமம். ஆனா நீதிமன்ற நடவடிக்கை எடுக்குமா? எடுக்காது. ஏன்னா ஒரு பைத்தியக்கார பத்திரிகையாளனா தான் அவனை பிடிச்சி 1 மாசம் கண்டெம்ட்ல போடும், ஒரு ஊருக்கு போய் தெரியாதவனா மாட்டினானா அவனை கண்டெம்ட்ல போடும். இந்த மாதிரி இவனை கண்டெம் போடாது. ஏன்னா நீதிமன்றமே ஓ கண்டெம் போட்டோம் நமக்கு என்ன ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம். இப்படி நீதிமன்றங்களே பயப்படும் ஒரு சூழ்நிலை இருந்தா அப்புறம் நீதிமன்றங்களை அரசியல்வாதிகள் விமர்சிக்கலாம், மற்றவர்கள் கருத்து கூறுனா கட்டம் வரும்னா அப்ப நாங்களும் அரசியல்வாதிகள் என்ன வித்தியாசம்? நாங்க கருத்து கூறக்கூடாது, கூறுனா கண்டம், இம் என்றால் சிறைவாசம், உம் என்றால் ஜெயில்வாசம் அப்படின்னு போட்டு 1 மாசம் கண்டம்ல போடுறீங்க. இது என்ன பண்ண போறீங்க? ஓபன் சேலஞ்ச் பண்றாங்களே, நீங்க ஏடிஎம்கே காரர்னு அட்வொகேட் சேனல் எடுத்து கொடுத்தா கூட ஆனந்தவன் என்ன சொல்றாரு, கண்டெம்ட்லாம் வேண்டாங்க அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். அப்ப நீதிமன்றங்கள் மீது எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? 2 பேரை பிடிச்சி உள்ள போடுங்க, எங்களெல்லாம் போட்டீங்களா கண்டெம்ட்ல, 2 பேரை உள்ள போடுங்க கண்டெம்ட்ல, அடுத்தது எவ்வளவு வாய் திறக்கிறான பாருங்க. நீங்களும் பூனைக்கு ஒரு கால் மணிக்கு ஒரு வால்ன்ற மாதிரி நடந்துட்டீங்கன்னா எப்படி ஜனங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும்? நான் என்ன சொல்றேன்னா நீதிமன்றங்களை விமர்சிக்க கூடாது, தீர்ப்புகள் மீது உங்க கருத்துக்களை சொல்லலாம், ஆனா அது தீர்ப்பின் மீது உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் பண்றது நீதிபதி ஐயா ஜெயச்சந்திரன் தீர்ப்பு மீது உள்நோக்க கற்பிக்கப்படும் ஒரு செய்தி. இதற்கு நீதிமன்றங்கள் என்ன செய்யறதுன்னு பார்க்கணும். அடுத்தது இந்த கீழமை நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரு தப்பு பண்ணல பொன்முடினு, அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு பார்க்கணும். 2 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் டிரான்ஸ்பர் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்களே, அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் கிளீன் யுவர் ஹவுஸ் பிஃபோர் கிளீனிங் அதர் பிளேசஸ். ஸோ ஜனங்க எதிர்பார்க்கறாங்க இந்த 3 பேர் மீது என்ன நடவடிக்கை, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன செய்ய போகிறார், ஜஸ்டிஸ் கங்காபூர் வாலா என்று ஜனங்கள் ஆவலோடு
எதிர்பார்க்கறாங்க. நீதிமன்றம் நாங்க போயிட்டு இந்த தண்டனை வந்து ரத்து செய்வோம் அப்படின்ட்டு திமுக வழக்கறிஞர்கள் வந்து சொல்றாங்க, உங்களோட கருத்து என்னது? திமுக இருக்கிற மாதிரி சிறந்த வழக்கறிஞர்கள் காங்கிரஸ்லயும் கிடையாது, அதிமுகலயும் கிடையாது, பிஜேபியிலயும் கிடையாது. என்ஆர் இளங்கோ வில்சன்ல உடம்பு முழுக்க மூல ட்ரில்லியன் லீகல் அக்குமெண்ட் நாலேஜ், அவங்களாம் சாதாரண ஆள் இல்லை. ஆனா சட்டம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப சுப்ரீம் கோர்ட் 18ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1 வரைக்கும் லீவ், கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ். நீங்க என்னதான் கதவை தட்டினா கூட ஹலோ 2ஆம் தேதிக்கு அப்புறம் வாங்கன்னு தான் சொல்லுவாங்க, அவசர வழக்க எடுக்க மாட்டாங்க. நீங்க 2ஆம் தேதி ஃபைல் பண்ணீங்கன்னா இயரிங் வர்றதுக்கு 10 தேதி ஆகும், உடனே எல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஊழல் வழக்கு. இப்ப தூக்கத்தினான கைதி நான் அதுக்கு ஒரு முன் உதாரணம் உண்டு, இந்த மாதிரி வழக்கு எடுக்க மாட்டாங்க. அவர் குற்றமற்றவர்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லும்னு நான் எதிர்பார்க்கல. மேக்சிமம் ஸ்டே கொடுக்கலாம், எது மீது? சிறை தண்டனை மீது பெயில் கொடுக்கலாம். பெயில் கேட்க சரி, 2 வருஷம் குள்ள இருந்தா ஜெயச்சந்திரன் ஜட்ஜே பெயில் கொடுத்துருப்பாரு. 3 வருஷம்னால பெயிலுக்கு சுப்ரீம் கோர்ட் போனோம். பெயில் கிடைக்கும் போது சுப்ரீம் கோர்ட்ல வாய்ப்பு உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொட்டீன் என்ன, அவங்க என்ன பார்ப்பாங்க, ஊரை விட்டு தப்பிச்சு போகாம பார்ப்பாங்க. சில கண்டிஷன்லாம் போடுவாங்க, பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க, வெளியூர் போகாதீங்க அப்படின்னு சொல்லி பெயில் கொடுப்பாங்க. அதெல்லாம் அவர் 73 வயசு ஆச்சு. இதை கருத்தில் கொள்வாங்க. பெயில் உண்டா? அநேகமாக உண்டு. வழக்கு தள்ளுபடி ஆகுமா? நிச்சயம் தள்ளுபடி ஆகாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஊழல் வழக்கு தள்ளுபடி ஆச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் சந்தி சிரிக்க வச்சிருவாங்க. அதுவும் சேஞ்ச் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்க இருக்கிற நீதிபதிகள் தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. தமிழ்நாட்டு நீதிபதிகள் சாதாரண நீதிபதிகள் இல்லை, சட்டத்தை கரைச்சு குடிச்சவங்க. We are best brilliant judges in India. லே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு கிரீம் ஆஃப் பிரில்லியன் ஜட்ஜஸ் இருக்காங்க. எல்லா துறையிலையும் ரொம்ப திறமையானவர்கள். அவங்க மேலே எந்த விதமான குறையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி சும்மா நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக தீர்ப்பு சொல்லுவாங்க. இந்த தீர்ப்பை தவறுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுமா? எனக்கு தெரிஞ்சு சொல்லாது. ஏன்னா ஜெயச்சந்திரன் ஜட்ஜ் கரெக்டாக எல்லாரும் 4லேருந்து 7 வருஷம் எதிர்பார்த்தாங்க. ஒரு முக்கியமான லாயர் சொன்னார், 7 வருஷம் கிடைக்கும், 4 வருஷம் கிடைக்கும்னாரு. அவரே சென்டென்ஸை குறைக்கிறதுக்கு நீதிபதிகளுக்கு உரிமை உண்டு. 4 வருஷமாங்கிறது 3 வருஷமா குறைக்க முடியும். ஆனால் 3 வருஷத்தை ரத்து பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. சார், இப்போ செந்தில் பாலாஜியை தொடர்ந்து பொன்முடியும் சிறைக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. இதனால திமுக என்ன சிக்கலை வந்து ஏற்பட போகுது சார்? பாதி பேர் கேபினெட்ல ஜெயிலுக்கு போனாங்கன்னா அப்புறம் கேபினெட் மீட்டிங் இன்னைக்கு ஜெயிலில் தான் நடத்தணும், புயல தான் நடத்த முடியும். சரி, நான் என்ன சொல்கிறேன், நல்ல தனமா ஆட்சி உங்ககிட்ட கொடுத்தாங்க. முதல் தடவை முதலமைச்சரா வரீங்க, கஷ்டப்பட்டு வரீங்க. சாதாரணமா இவர் ஒன்றும் அவர் பையன் மாதிரி டகால்னு அப்படியே உள்ள போறல. 50 வருஷமா கட்சிக்கு உடைச்சி ஜெயிலுக்கு போயிட்டு கலைஞரே அவர் வந்து யோசிச்சு தான் மேயர் கொடுத்தாரு, யோசிச்சு யோசிச்சு தான் மந்திரி சேர்த்தாரு. பான் வித் சில்லர்ஸ் போனா கொடுக்கல. அப்படி கஷ்டப்பட்டு முதலமைச்சரா பிரசாந்த் கிஷோரோட அட்வைஸ்ல வந்துட்டு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க வேணாமா? மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்க வேணாமா? பாதி பேர் ஊழல் பள்ளி ஜெயிலுக்கு போனாங்கன்னா நாளைக்கு உங்க தந்தைக்கு மகனாற்றும் உதவி, என்ன உதவி அப்பாவுக்கு நீங்க பண்றீங்க? இந்த மாதிரி கட்சியை கொண்டு போறதா நிலைமையா? அவர் ஆன்மா மேலேந்து மன்னிக்குமா? எவ்வளவு வருத்தப்படுவாரு கட்சி இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேப்பான்னு. அதனால கட்சிக்கு கண்டிப்பா கட்ட பேரா? கண்டிப்பா கட்ட பேர். ஆட்சி கட்ட பேரா? கண்டிப்பா கட்ட பேர். இதனால லாபம் அடையக்கூடிய அதிமுக சைலண்ட் போர்டில் போயிடுச்சு. ஏன்னா அவங்க கட்சியில 10 பேர் ஜெயிலுக்கு போறாங்க. இப்போ நினைக்கிறது இவர் கவர்னர் ஆர்டர் போட்டார், இது அதிமுக ஒன்றும் குறைஞ்சது இல்லை, இதுல 7 பேர் போனா அதுல 8 பேர் போவாங்க. அதனால அதிமுக வயல ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு என்ன பண்ணிடணும், அதிமுக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணிடணும். மந்திரி சபையை ராஜினாமா செய், முதல்வரை ராஜினாமா செய், நீங்க வந்து பதவி விட்டு விலகுங்க, பிரசிடென்ட் ரூல் கொண்டு வாங்க. சத்தமே போடலையே அவர்கள் மீது மடியில் கனவு. அதான் ஒரு ஒரு புசல் ரசத்தை கூட வரலையே. அப்புறம் இதுல அறுவடை பண்ண போற ஒரே கட்சி பாரதிய ஜனதா தான். கிளீனா லட்டு மாதிரி அவங்க கையில கொடுக்குறீங்க, எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு அவங்க நல்லா அறுவடை பண்ணி கிளீனா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ இது டிஎம்கே ஏடிஎம்கே இந்த தீர்ப்புனால ரெண்டு கட்சிக்குமே பாதகம். ஏன்னா முதல்ல அண்ணாமலை சொல்லிட்டாரு, ரெண்டுமே ஊழல் கட்சிங்க, ரெண்டுமே வேணாங்கன்னு. இப்ப அண்ணாமலையுடைய வாக்கு உண்மையாயிட்டு வருது. அதனால்தான் திமுக அமைச்சர்கள் இப்ப பொன்முடி இப்ப சிறைக்கு செல்லக்கூடிய நேரம் வந்த பிறக்கும் கூட அதிமுக இருக்கவங்க யாருமே வந்து கருத்து தெரிவிக்காம இருந்தாங்களா? அதிமுக அதிமுக திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிடுச்சா?
நீ 5 வருஷம் ஆளு, நான் 5 வருஷம் ஆளுற, நீ படுறது நான் கண்டுக்காத, நான் படுறது நீ கண்டுக்காத, நான் சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் விடுறேன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிடுச்சா? இல்லை நம்ம வீட்டிலேயே நாளை எவ்வளோ பேர் போகிறாங்களோ தெரியாது, நம்ம வாயை விட்டு எதுக்குன்னு வாயை விட்டு கருத்தணும் அமைதியாருன்னு போச்சா? தெரியாது. ஆக மொத்தம் எதிர்கட்சி வேலையை அதிமுக பண்ண தவறி விட்டது, தமிழ்நாடு மக்களை அதிமுக ஏமாற்றி விட்டது. ஜெயலலிதா மட்டும் இருந்தாங்கன்னா கிழிகிழி கிழிச்சிருப்பாங்க, உண்டு இல்லைன்னு இருப்பாங்க, போராட்டம் பண்ணியிருப்பாங்க. சத்தமே காணுமே, புஸ்வானு கூட வரலையே. நான் லக்ஷ்மி வருவேன்னு பார்த்தா புஸ்வானு சத்தமே காணுமே. எங்க சைலண்டா போட்டீங்க, சைலண்ட் மோட்ல போயிட்டீங்களே, ஏன்னா அவங்க மடியில காணும். ரெண்டு ஊழல் கட்சிகளும் தமிழ்நாட்டோட தலைவிதி. என்ன பண்றது? ஜெயக்குமார் மட்டும் நீங்க வாய்ஸ் கொடுத்தது அது சும்மா ஒப்புக்கு ஜப்பா, நீங்க ரெண்டு வார்த்தை ஏதோ பேசணும் இல்ல, அதுவும் பேசாம தான் இருந்திருப்பாங்க. ஜெயக்குமார் பூசி மொழிக்கு ஏதோ பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். சரி, இப்ப தேவையில்லாம அமலாக்கத்துறை அலுவலகம், அதான் மதுரையில அமலாக்கத்துறை அலுவலகத்துல சோதனை ஈடுபட்டதுனால மத்திய அரசு பகைச்சுக்கிட்டாரு. இந்த ஜெயச்சந்திரன் ஜட்ஜ் கொடுத்த தீர்ப்புக்கும் மத்திய அரசு சம்பந்தம் கிடையாது, ஜெயச்சந்திரன் சார் கொடுத்த தீர்ப்புக்கும் இடிக்கும் சம்பந்தம் கிடையாது. கன்ஃபியூஸ் ஆறாங்க எல்லாம் ரொம்ப. நேற்று யாரோ ஒருத்தர் சொன்னாரு மத்திய அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை இது பொன்முடி. அப்ப மாண்புமிகு நீதிபதி ஜெயச்சந்திரன் பிஜேபி மெம்பரா? ஏப்பா அவர் ஏடிஎம்கேன்றீங்க, பிஜேபின்றீங்க, எல்லா கட்சியும் சார்பாக பூசினால எப்படிங்க ஒரு ஜட்ஜி வேலை செய்ய முடியும்? இதனால தான் பா ஜெயிச்சு என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ரெஸ்கியூ பண்ணிட்டு ஓடுறாங்க. நான் இந்த வழக்கு விசாரிக்க மாட்டேன்னு போகிறதுக்கு காரணம் அவங்க மேலே நீ குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னு. நீதிபதிகளே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நான் இந்த வழக்கை விசாரிக்க மாட்டேன், நிறைய பார்த்துருக்கோம், விசாரிக்க மாட்டேன்னு. ஏன்னா நம்ம என்னத்துக்குப்பா பொல்லாப்பு? நாளைக்கு ஜெயலலிதா என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு ஜட்ஜி வீட்டில் ஒரு வாரம் பவரை கட் பண்ணாங்க, தண்ணியை கட் பண்ணாங்க, அந்த ஜட்ஜி ஹோட்டலில் போய் தங்கிட்டார். தீர்ப்பு கொடுத்ததுக்காக 300 ஜட்ஜோட மருமகன் மேல கஞ்சா கேஸ் போட்டு ஜெயில போட்டாங்க, ஜஸ்டிஸ் லக்ஷ்மணனோட மாப்பிள்ளைய. அந்த அம்மா எல்லாம் பண்ணிச்சு, அரசியல் பதவியில உட்கார்ந்தா எல்லாம் பண்ணுவாங்க. அதனால நீதிபதிகளுக்கும் கொஞ்சம் லக்ஷ்மணன் மாப்பிள்ளை கேஸ் பார்த்துட்டு இந்த ஜட்ஜி வீட்டுல பவர் கட் பண்ணதை பார்த்துட்டு எவ்வளவு நீதிபதிகள் இந்த மாதிரிலாம் கூட நடக்குமா அப்படின்னு. தமிழ்நாடு ஒரு விதிவிலக்கு, மற்ற மாநிலங்கள்லாம் இந்த மாதிரி இருக்காது. தமிழ்நாட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். டிஎன் சேஷனையே நீங்கள் வந்து 2 நாள் ஹவுஸ் அரெஸ்டில் வச்சுருந்தீங்க, டாஜ் கவர்மெண்டில் தலைமை தேர்தல் அதிகாரியை. அதனால் நீதிபதிகளை குறை சொல்கிறத முதல்ல நிறுத்தணும். நீதிமன்றங்களும் இந்த மாதிரி தீர்ப்பு சொல்கிறத விட நீதிமன்றங்களை அவமதிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். எங்களை மாதிரி பத்திரிகையாளர் பிடிச்சி உள்ளே போட்டு அவங்கள அரசியல்வாதி விட்டிங்கன்னா அப்புறம் எங்கெங்கே நீதி நேர்மை நியாயம் எதிர்பார்க்க முடியும் நாட்டில்? இப்போ சார், இந்த ஆளுநர் மீது அதிகப்படியான குற்றச்சாட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க, அதுல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பொன்முடியும். இப்போ அதனால தான் ஆளும் கட்சிக்கு அதிகப்படியான சேதாரம்லாம் ஏற்படுகிறது. இல்லைங்க, ஆளுநருக்கும் இந்த வழக்குக்கும், இந்த வழக்கு வந்து சொத்து குழிப்பு வழக்கில் ஜெயலலிதா போட்ட ஒரு வழக்கு. 1996-2001 திமுக ஆட்சி இருந்தது. அப்போ ஜெயலலிதாவே தோத்து போன தேர்தல் தான் 1996 பர்கூரில் ஜெயலலிதாவை தோற்கடிச்சு பெரிய மெஜாரிட்டியில் மூப்பனாரோட ஆட்சி அமைச்சார் கலைஞர். 1996 2001 ஜெயலலிதா வந்துட்டாங்க, வந்த உடனே சொத்துக்குழு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கை அப்படியே இழுக்கடிச்சு 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 டிஏவிசி போட்ட வழக்கு அது. கிழமை நீதிமன்றம் மாற்றி அவசர அவசரமாக விசாரிச்சு அவர் குற்றம் பண்ணலன்னு தீர்ப்பு சொல்லிடுச்சு. திருப்பி அதே ஜெயலலிதா கவர்மெண்ட், ஏடிஎம்கே கவர்மெண்ட் அப்பீலுக்கு போச்சு டிஏவிசி. அந்த அப்பீலோட முடிவு தான் இப்போ ஜெயச்சந்திரன் ஜட்ஜ் கொடுத்த தீர்ப்பு. இதுக்கும் ஆனந்த் வெங்கடேஷோ, மத்திய அரசாங்கமோ, இடியோ, இன்கம் டேக்ஸோ, அதெல்லாம் தனி கேஸ். பொன்முடி மேலே 100 ஊழல் வழக்கு இருக்கு, என்ஃபோர் இடி வழக்கு இருக்கு, குவாரி வழக்கு இருக்கு, அதெல்லாம் தனியாக இருக்கு, சம்மந்தம் கிடையாது. ஸோ கவர்னரையோ மத்திய அரசாங்கத்துக்கோ பழிச்சதுனால இந்த தண்டனையா தப்பு, இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. மத்திய அரசாங்கம் அவர் மேலே கோபமாக இருக்கா? கோபமாக இருக்கு. ஆனால் மத்திய அரசாங்கம் நிர்பந்திச்சு ஒரு மாநில ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை மத்திய அரசாங்கம் நிர்பந்திக்க முடியாது, இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீதிபதிகள் யாருக்கும் தலை வணங்காதவர்கள், நீதிக்கு மட்டுமே தலை வணங்குறவங்க. அவங்கள போய் நீங்கள் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கூப்பிட்டு இவர் மேலே ஜெயிலில் போடுங்கன்னா போகாமாங்க, ஐ டோன்ட் வாண்ட் வாங்க. ஸோ இதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, இது பண்ண தவறுக்கு உண்டான தண்டனை. இதுக்கு மத்திய அரசாங்கமும் இன்கம் டேக்ஸோ இடியோ என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன சம்பந்தம் கிடையாது. அந்த வழக்கு வரும்போது கூட நீங்கள் சொல்லலாம், இடி வழக்கில் சொல்லலாம் எங்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை. ஜெஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் கேஸில் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு வாய்ப்பே இல்லை,
நீங்க ஒன்னும் மக்களே ஏமாத்த சொல்லிக்கலாம், மக்களுக்கு தெரியும் ஜட்ஜ் எல்லாம் வந்து அந்த மாதிரி எந்த கட்சி சார்பாகவும் பண்ண மாட்டாங்க. அது இப்ப இருக்கிற ஜட்ஜ் எல்லாம் அப்படி கட்டவர்கள். தமிழக அமைச்சரவையில் இப்ப மாற்றம் இருக்குமா இருக்காதா சார்? நீ ராஜகண்ணன் பண்ணுக்கு அடி லாட்டரி தூக்கி விட்டு சிவசங்கர்லேருந்து புடுங்கி கொடுத்தாங்க, இப்போ திருப்பி அவருக்கு வந்துடுச்சு. சரி, துரைமுருகனுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? அவருக்கு மாட்டினா எத்தனை நாளைக்கு தாங்க ரீஷபிள் பண்ணி பண்ண முடியும்? இருக்கிறத பார்த்தா பாதி பேர் போயிடுவாங்க போல்கிறவங்களுக்கு. சரி, இது என்னன்னா ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கண்ட்ரோலில் மந்திரிங்க வச்சுக்க நம்ம தவறிட்டோம். நம்ம கண்ட்ரோல் கலைஞரோட கண்ட்ரோலில் மந்திரி இருப்பார். பார்த்தாருன்னா சப்த நாடி நடுங்கிடும். நான் பார்த்துருக்கேன் மூத்த அமைச்சர் எல்லாமே கலைஞர்னா அவர் கொஞ்சம் அவர் பயப்படுவாங்க. அவர் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார், ஜாஃபர் சைட் படி எல்லா நியூஸும் வாங்கிடுவார். நான் அப்படி நினைத்து என்ன பண்ணுறீங்க? அதில் தலைவர் இல்லை தலைவர். அந்த பயம் இப்போ இருக்கா? அந்த பயம் என்ன அப்படி பண்ணுவாங்களா? கண்டிச்சு வச்சிங்களா? கேள்வி கேட்டிங்களா? கண்ட்ரோலில் வச்சிங்களா? இப்படி கேட்பாங்கல்ல, அதுக்கு என்ன பதில் இருக்குது உங்ககிட்ட? இல்லை, இப்போ அடுத்தபடியாக இப்போ சிக்கக்கூடிய நேம்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு. அதனால வந்துட்டு முதலமைச்சர் அவங்கள்ட்ட பதவியெல்லாம் பறிச்சுட்டு ராஜினாமா பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு போவார் அது? சரி, முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுங்கிறதுலாம் அவசியமே இல்லை. அது சும்மா கட்சிக்கு களங்கம் வருகிறதே இப்படி சொல்றாங்க. கட்சிக்கு களங்கம் வளவிக்கிறதோ முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவர் அவர் கொடுக்கப்பட்ட டேர்ம் வரைக்கும் ஆட்சியை நடத்திடுவார். எல்லாரும் ஜெயிலுக்கு போனா கூட புதுசாக ஒரு 20 எம்எல்ஏ மந்திரியாக்கி பண்ணிடுவார். அவர் அதெல்லாம் கவலைப்பட மாட்டார். அவர் அரசியலில் பாடம் படித்தவர் தான், நேத்தி வந்தவர் இல்லை. ஆனால் கட்சிக்கு கட்டு பேர்னா கண்டிப்பாக கட்டு பேர். தேர்தலில் பிரதிபலிக்குமா? பிரதிபலிக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமாக பிரதிபலிக்கும். சட்டசபை தேர்தலில் ஆட்சி மாறும், இதெல்லாம் சந்தேகம் கிடையாது. திமுக அழியுமா? அழியாது. எவ்வளோ அடுத்த தலைவர் வருவாங்க? எம்ஜிஆருக்கு அப்புறம் அதிமுக இல்லைன்னாங்க, அண்ணாவுக்கு பிறகு திமுக இல்லைன்னாங்க, அதெல்லாம் கிடையாது. கட்சி பாட்டுக்கு போவோம். இதெல்லாம் சேதாரம் டக்கு டிங்கரிங் பண்ணுற மாதிரி. அதனால கட்சி ஒன்றும் தேர்தலில் தோக்கெடுக்கப்படும் கட்சிகள் எல்லாமே காணாமல் போயிருந்தா இவ்வளோ நேரம் அதிமுகவும் திமுகவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டில் காணாமல் போயிருக்கணுமே. எல்லாம் தேர்தல் தோத்து போன கட்சி தானே. தேர்தல் வெற்றி தோல்வி வேற, கட்சியோட பலம் பலவீனம் வேற. திமுகவும் சேதாரம் தான், கெட்ட பேர் தான் இல்லைங்களே. ஆனால் கட்சிக்கு எந்த சேதாரமும் வராது. இந்த ரிமைனிங் பீரியட் ஆட்சியை நல்லபடியாக போச்சுன்னா முடிச்சிடுவார். வேற ஏதாவது சிக்கல் வந்தால்தான் அப்போ ஆட்சியை எடுக்க முடியும் வரும். அது நமக்கு தெரியும் என்ன நடக்கும்னு தெரியாது. சார், பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ்நாட்டில் என்ன சூழல் வரப்போகுது அப்படின்னு. சார், இப்போ பிரதமர் அவசரமாக செஞ்சதுக்கு என்ன காரணம் சார்? ஸ்டாலின் அவர்கள் அதாவது நிவாரண தொகைக்காக சந்திச்சிருப்பாரா இல்லை வந்து அரசியல் காரணத்துக்காக சந்திச்சிருப்பாரா? இல்லை, அரசியல் காரணத்துக்காக ஸ்டாலின் பிரதமரை சந்திக்க மாட்டார். அரசியல் காரணத்துக்காக ஸ்டாலினை பிரதமரை சந்தித்தவர் டிஆர் பாலு. ஸ்டாலின் சந்திக்கிறதுக்கு முந்தைய நாள் பாலு போய், பாலு வந்து ஒரு எதிர்கட்சியில் ஒரு கட்சியோட தலைவர். அவங்களாம் நினச்சாங்கன்னா பிரதமரையோ சபாநாயகரையோ எப்போனா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாளில் பார்க்க முடியும். அப்போ பாலு போய் சொன்னாலும் நம்ம சமாதானமாக போயிடலான்னாலும் பிரதமர் சொன்னாலும் என்ன சமாதானத்துக்கு இருக்குது? நீங்கள் வந்திருக்கிறது இந்தி கூட்டணிக்கு. இந்தி கூட்டணி எனக்கு எதிராக செயல்படுற கூட்டணி. நேற்று பார்லிமெண்ட்டில் மோடி ஒழிகேன்னு பதாகா பிடிச்சி கத்துனீங்க. துணை ஜனாதிபதியை கேவலம் பண்ணும்போது எங்களுக்கு இருந்தீங்க. அப்புறம் என்னங்க சமாதானம் வரீங்க? தலைக்கு மீறி போச்சு. சமாதானம்னா அந்த ஊழலுக்காகவா? எல்லாம் 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 இப்போ சரண்டர்ன்னு சொல்ல முடியாது. ஒரு உடன்படிக்கை, நாங்கள் சாப்பிட்டா போகணும், நீங்கள் சாப்பிட்டா போங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மோடி எல்லாம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்கள் வேலை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலை நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் வழக்கம் போல் எதிருங்க, வழக்கம் போல் காங்கிரஸோட இருங்க, இந்தி கூட்டணியில் இருங்க, எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருங்க, பாராளுமன்றத்தை முடக்குங்க, கவர்னரை திட்டுங்க, கவர்னரை அசிங்கமாக பேசுங்க, உங்கள் வேலையை நீங்கள் பண்ணிட்டுருங்க. எப்பவும் பிரதமர் ரொம்ப நக்கலாக பேசுவார். உங்களுக்கு பாதி பேருக்கு தெரியாது அவர் வந்து பேசுனார்னா ரெண்டு மூணு அர்த்தம்லாம் இருக்கும். நக்கலில் பேசுறதுல பயங்கரால அவர் நக்கலாக நீங்கள் வேலையை பாட்டுக்கு பண்ணுங்கள், நான் ஒன்றும் சொல்ல, நீங்கள் பண்ணதை பண்ணுங்கன்னு கதவை மூடிட்டார். ஸ்டாலின் பிரதமர் மீட்டிங் வந்து ரொம்ப ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. வாங்க, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? ஃபேமிலியெலாம் சௌக்கியமா? அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாம் வழக்கம் வந்து. அதில் எல்லாம் பிரதமர் ரொம்ப கெட்டி ஃபஸ்ட்டு கேட்டாலும் அம்மா ஹெல்த் எப்படி இருக்குது, அம்மா நல்லா இருக்காங்களா? கலைஞரை நேரில் பார்த்தவருங்க பிரதமர், வீட்டில் வந்து பார்த்துட்டு போனார். ஸோ ஸ்டாலினுக்கு அவருக்கும் அரசியலில் 1000 பகை இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலினை கண்டா மோடிக்கு பிடிக்கும், கலைஞரையே பிடிக்கும். கட்சி வேற, நட்பு வேறங்க பார்ப்பார். அம்மா சௌக்கியமா எல்லாம் கேட்டுட்டு என்ன விஷயம் நான் பண்ணுறேன். ரொம்ப ஒன்றும் பெருசாக எந்த டிஸ்கஷனும் பண்ணல, அரசியலை பற்றி பேசல. ஸ்டாலின் சொன்னால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வெள்ளம் ரொம்ப எதிர்பார்க்கலைங்க, ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு தான்.
பிரதமர் கேட்டாரா என்ன நடந்தது தமிழ்நாட்டில், என்ன வெள்ளம் எவ்வளோ பாதிக்கப்பட்ட ரிலீஃப்லாம் கொடுத்தீங்களா, என்ன பண்ணீங்க, அஃபீஷியலாக தான் பேசியிருக்காங்க. பிரதமர் சொன்னால் கொடுங்க, நான் கண்டிப்பாக நான் என்ன முடியுமோ பண்ணாமல். சரி, பிரதமர் எப்பவுமே நீங்கள் கேட்கறத விட அதிகமாக கொடுக்க கூடுகிறாரு. ஏன்னா நாளைக்கு தேர்தலில் தமிழ்நாட்டில் போட்டி போடணும். நீங்கள் பணம் கம்மியாக கொடுத்தீங்கன்னா டிஎம்கே சொல்லணும், நாங்கள் 10,000 கோடி கேட்டால் 2,000 கோடி கொடுத்தீங்களே, ஏமாத்திருச்சிங்க மோடி அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு கேட்கறத விட அதிகமாக கொடுப்பார். கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணிப்பார். நான் இவ்வளோ ரூபா ஆனால் மோடி பண்ணணும்னு சொல்லலாம், நாங்கள் மணியெல்லாம் கொடுத்துட்றாங்க அது ப்ராப்ளம் இல்லை, ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக மக்களுக்கு போய் சேரணும். நான் கொடுக்குற ஒரு ஒரு பைசாவும் ஜனங்களுக்கு போய் சேரணும். நிதியாகவோ போகணும், திட்டமாக போகணும், செயல் வடிவமாக போகணும், நல்ல உதவியாக போகணும், நிவாரணமாக போகணும், ஆனால் ஜனங்களுக்கு போய் சேரணும். அவர் என்ன மைண்டில் வச்சு பேசுவார் உங்களுக்கு தெரியும். பணம் ஜனங்களுக்கு போகணும்னா எங்கே போகக்கூடாதுன்னு அவர் மைண்டில் வச்சு பேசுவார்னு தெரியும். அந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி மோடி எதிர்பார்க்குறார். ராஜ்நாத் சிங்கும் அதே சொன்னார், டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கறதுல பிரச்சனையே இல்லை. ஏன்னா தமிழ்நாடு இந்தியாவோட ஒரு அங்கம் தான், வெளியில இல்லை, நம்ம தமிழ்நாடு இந்தியா. ஆனால் அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் நியாயமான முறையில் அதை அண்ணாமலை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். மக்களே 6,000 ரூபாயில் 5,000 ரூபா மத்திய அரசாங்கம் ஆரம்பிச்சார் பார்த்தீங்களா. அவர் நல்லா பொலிட்டிக்கல் பண்ணுறார், அவர் கை தேர்ந்து ஆகிட்டார். இப்போ அவர் எங்கேயோ போயிட்டார், நல்லா பொலிட்டிக்கல் கொண்டு போயிட்டார். ஓ ஜனம் யோசிக்கணும், 6,000 ஸ்டாலின் கொடுக்கலையா, நான் பார்த்தேன் ஸ்டாலின் நினச்சேன்னு 5,000 மோடி கொடுத்தாரா பா, தெரியுமா உனக்கு 1,000 தான் ஸ்டாலினா 5,000 மோடியா அப்படி பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மக்களை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆனால் மோடி தமிழ்நாட்டை வஞ்சிக்க மாட்டார், ஏமாத்த மாட்டார். அவர் திமுக ஆட்சியில் இருக்க அதிமுக ஆட்சிக்காக கவலை இல்லை. ஒரு பேரிடர், மக்கள் கஷ்டப்படுறாங்க. இப்போ தென் மாநில மாவட்டங்களில் பெரும் அவதி. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு இழப்பு ஏற்பட்டதே இல்லை. இது நம்ம திமுக கொண்டு சொல்ல முடியாது, திமுக மழையை கொண்டு கொடுத்து. நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, நம்ம நகர்ப்புறம் சரியாக சீரமைக்கலை, முன்னேற்பாடாக இல்லை, நம்ம கஷ்டப்படுறோம், எனக்கு கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த கஷ்டங்கள்லாம் ஆளுங்கட்சிக்கு எதிரமாக திரும்புமோன்னு எனக்கு ஒரு அச்சம் இருக்கு. ஓகே சார். சார், இப்போ பிரதமரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி அட்டன் பண்ணியிருந்தாரு மீட்டிங்கை, அதில் வந்து இந்த இந்திய எதிர்ப்பு வந்து ஒரு சர்ச்சையானது சார், உங்களோட கருத்து என்ன சார்? இந்தியா கூட்டணின்னு சொல்லாதீங்க, இந்தி கூட்டணின்னு சொல்லுங்க. ஸ்டாலினை தவிர மீது எல்லாரும் இந்தியில் தான் பேசுகிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த இந்தி கூட்டணியை ஆரம்பித்தவர் நிதிஷ்குமார். ஏன் ஆரம்பித்தார்னா, அவருக்கு பிரதமர் பதவியில் உட்காரணும்னு ஆசை, அதனால் அணி திரட்டினார். மம்தா சொல்லிட்டாங்க எனக்கு பிரதமர் வேணாம், கெஜ்ரிவால் சொன்னார் எனக்கு வேணாம், லாலு எனக்கு வேணாம், சரத் பவார் எனக்கு வேணான்ட்டாங்க. சரி, நம்மளை விட்டு ஆள் இல்லை போகிறதுன்னு வந்துட்டார். இப்போ என்ன போச்சு, இந்தி கூட்டணியில் கார்கேவை முன்னிறுத்துறாங்க காங்கிரஸ், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால். ஆனால் ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தியை முன்னிறுத்துறார். ஸோ யாருமே நிதிஷ்குமாரை சப்போர்ட் பண்ணல. அந்த கடுப்பில் தான் அவர் வெளியேறினார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இல்லாமல். அந்த கடுப்பில் தான் பாலுவை பார்த்து, இந்தி தான் இந்தியாவின் தேசிய மொழி, இந்துஸ்தான் இஸ் அவர் லாங்குவேஜ், டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, கேட்டால் கேளுங்க இல்லைன்னா போங்கன்ட்டார். எங்கே போய் மூஞ்சி வச்சுக்கினீங்க, உங்க இந்தி தான் பேசுவேன்னாரு. உங்க இந்தி கூட்டணியோட தலைவர் இங்க வந்து இந்தி ஒழிக, இந்தி போர்டு எடுப்போம், இந்திய வந்து நாட்டை விட்டு அரக்கி, என்னங்க அரசியல்? அப்படி என்ன பண்ணியிருக்கணும் ஸ்டாலின், இந்தி எதிர்ப்பாளராக இருந்தா உடனடியா நான் இந்த சபையை விட்டு வெளியேறுகிறேன், எங்கள் தமிழுக்கு மரியாதை கொடுக்காமல் இந்திக்கு மரியாதை கொடுத்தும் நீங்கள் எனக்கு தேவையில்லை, வெளியில வந்துருக்கணுமா வேண்டாமா, வாக் அவுட் பண்ணலையே. அப்போ அங்கே இந்திய முக்கியமாக போச்சா, தமிழ் மேலே பாசம் இல்லையா? அவர் சொல்கிறார் இங்கிலீஷ் வெள்ளக்கார மொழின்ட்டார், அதையும் சொல்லிட்டார் இங்கிலீஷ் வெள்ளக்கார மொழி, அதை பிடிச்சு தொங்காதீங்க. என்னன்னு இப்போ சொல்கிறாங்க ஸ்டாலினை இந்தி படின்றாங்க. இவ்வளோ சுத்தி வளர்த்தி பேசுறது எல்லாமே, ஐயா நீங்கள் இந்தி முதல்ல படிங்க, அப்போ தான் இந்திய கூட்டணியில் வர முடியணும். ஸ்டாலின் இந்தி படிப்பாரா, திமுக இந்தி கூட்டணியில் இருக்குமா அப்படிங்கிறத பெரிய கேள்வி. இப்போ போற போக்கில் இப்போ திமுக இந்திய எதிர்க்கிற திமுக வெளியில் வரது வாய்ப்பு இருக்குமா சார்? திமுக காங்கிரஸை கழட்டி விடுங்கிற காலகட்டம் போய் காங்கிரஸ் திமுகவை கழட்டி விடுற காலகட்டம் வரப்போகுது. ஏன்னா இந்திய எதிர்ப்பு பேச்சு, சனாதன எதிர்ப்பு பேச்சு, நாய்கறி, பானிபூரி, பேல்பூரி அப்படின்னு வட இந்தியர்களை, எந்த வட இந்தியர்களை திட்டுறீங்க நீங்க? இந்தி கூட்டணியில் உட்காந்து பேசுனீங்களே, அவங்கள தென்னிந்தியரா? எல்லாம் வட இந்தியர், அத்தனை பேர் வட இந்தியர்.
ஸோ நீங்க சொன்ன கமெண்ட் அத்தனையும் அவங்களுக்கும் பொருந்தும் இல்லை, அவங்களும் மனசு வருத்தப்படுவாங்கல்ல, அந்த கோபத்தான் காட்டுறாங்க. டைரக்டா காட்ட முடியல, பாலு மேல காமிச்சாங்க. நீங்க பாலு மேல காமிச்சா என்ன, ஸ்டாலின் மேல காமிச்சா என்ன, ரெண்டும் ஒன்று தானே. திமுக கண்டு அவங்களுக்கு பிடிக்கல. அப்படி ஸ்டாலினுக்கு மரியாதை கொடுத்துருந்தாங்கன்னா ஆங்கிலத்தில் பேசியிருப்பாங்க. ஸ்டாலின் ஒரு பொருட்டா நினைச்சு ஒரு தலைவர் அப்படின்னு பேசியிருந்தாங்கன்னா, எங்க சோனியா காந்தி எத்தனை தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க, ராகுல் காந்தி இங்கிலீஷில் பேசலையா, பேச பேசுறாங்க. கலைஞர்கிட்ட இங்கிலீஷ் தானே பேசுவாங்க. நீங்க வந்து டெல்லியில் ஒரு மீட்டிங் போட்டு ஹிந்தியில் பேசுவீங்கன்னா அப்ப தமிழ்நாட்டு தலைவருக்கு அவமதிப்பா? நீங்க ஸ்டாலின் அவமதிச்சிங்கன்னு நான் சொல்றேன், இந்தி கூட்டணி எங்கள் தமிழக முதலமைச்சரை அவமதித்தது, அப்படிப்பட்ட கூட்டணியில் நீங்க இருக்கணுமான்னு முடிவு பண்ணுங்க. பொறுத்திருந்து பாப்போம் என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவ போகிறது அப்படின்னு. நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.